ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை நான்கு முக்கியமான கிரகங்களுடைய ஆதிபத்தியம். அது மாதிரி சனி பகவான் இந்த மாதம் மூன்றாம் தேதியே வக்ர நிவர்த்தியாகி நேரடி பத்தாம் பாரவை உங்கள் ராசியை பார்ப்பது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஐந்து கிரகங்களுடைய ஆதிக்கம் இந்த மாதம் உங்கள் ராசியின் மீது செலுத்துகிறார்கள். முதல் விஷயம், ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு, உங்கள் ராசிநாதன் புத பகவான் உங்கள் ராசிக்கு வந்து ஆட்சி உச்சம் ஆக போகிறார். வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு. ஒரு 12/12/2017 பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு மிக மிக ஒரு எப்படி சொல்கிறதுனா, எந்த வேலையை வேணாலும் செய்வாங்க, ஆனால் எதுவுமே நல்லதே நடக்கலை, நல்ல பேர் கிடைக்கலை, அங்கீகாரம் கிடைக்கல, சரியான பணம், அதுக்கு வேலைக்கேற்ற ஊதியம் சரியாக கிடைக்கல, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கல. இந்த மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகான காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது. எந்தெந்த விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு பெனிஃபிட்டாக நடந்து முடியும். முதல் விஷயம், ஒரு விதமான ஒரு கலக்கம், ஒரு விதமான ஒரு பயம், வீண் கவலை, இதெல்லாம் அதையெல்லாம் போயிடும். எந்த விஷயத்தை எப்படி செஞ்சால் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் உருவாகும். அது மாதிரி கடினமான சூழ்நிலைகளிலிருந்து எப்படி தங்களை தற்காத்து கொள்ளலாம், எப்படி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தனவாக்கு குடும்பாதிபதி பாக்யாதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி வரார். ஸோ கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதாரம் சார்ந்து குடும்பத்தில் இருந்து வந்த, இப்போ என்னென்னா உங்களுடைய குழந்தைகள் வந்து ஃபாரினில் படிக்கலாம், அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம், அதெல்லாம் அந்த மாதத்தில் கண்டிப்பான முறையில் சரியாகும். தொழில் உத்தியோகம், தொழில் ஸ்தானத்தை ராகு பகவான் அலங்காரம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அது மாதிரி தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் தனது நேரடி 7ஆம் பார்வையால் பார்க்க போகிறார். கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாகவே அமைந்திருக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து போய்விடும். புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக போட்டு வைத்திருந்த திட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். முயற்சிகள், புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உத்தியோகத்தினருக்கு பதவி உயர்வு, பணியிட மாற்றம் உறுதிப்படுத்தப்படுகிறது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் மிக மிக நல்ல முறையில் நடைபெறும். அதில் இருந்த தடைகள் எல்லாமே சரியாயிடும். உடல்நிலையை பொறுத்தவரை ஜாயின்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். புளிப்பு சம்பந்தமான உணவுகளை தவிர்த்தல் நலம். கலைத்துறையினரை பொறுத்தவரை இந்த மாதம் 10ஆம் தேதி சுக்கரனுடைய சஞ்சாரம் தொடர்ந்து 27 நாட்கள் உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தயவு செய்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு. ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க, இந்த மாதம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அந்த மாதிரி சைன் பண்ணுறது, புதிய புதிய ஒப்பந்தங்களில் சைன் பண்ணுறதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்து சைன் பண்ணணும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏற்படலாம். வீண் விரய செலவுகள் ஏற்படலாம். ஏதாவது ஒரு செலவு செய்கிறதா இருந்தால் அந்த செலவு நமக்கு தகுந்தது தானா, அந்த செலவு இப்பொழுது செய்ய வேண்டுமா அப்படிங்கிறத யோசித்து செய்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை சனியினுடைய பார்வை விழுறதுனால உடம்பில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் அப்புறம் பண்ணிக்கலாம்னு தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் தயவுசெய்து கவனமாக சரியானபடி திட்டமிட்டு செய்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடு மனை சம்பந்தமாக இருந்து வந்த அனைத்து விதமான தடைகளும் நீங்கிவிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஏற்படும். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் மிக 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 அற்புதமான ஒரு கோவில், சோழர்கள் கட்டிய அற்புதமான கோவில். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரரை வணங்கி வருவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள்
அங்கு நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். ஆதி கும்பேஸ்வரரில் எல்லா சிவன் கோயிலையும் பிரதோஷம் எந்த அளவுக்கு ஃபேமஸோ ஆதி கும்பேஸ்வரில் சிவராத்திரி பூஜை ரொம்ப ஃபேமஸ். அதை கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உங்களுக்கு பரிகாரம். இந்த மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. சந்திராஷ்டம தினங்கள் 15, 16. அதிர்ஷ்டமான தினங்கள் 29, 30. உங்கள் பகுதிகளில் நடக்கும் ஆன்மீக நிகழ்வுகள், ஆன்மீக சொற்பொழிவுகள், கோவில் தொடர்பான நிகழ்வுகள், இதை பற்றி ஆதன் ஆன்மீக சேனலுக்கு தெரியப்படுத்த இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள்.